சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு ஹாப்பி பர்த்டே. ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப நாள் விஷ் பண்ணியிருந்தோம், இன்னைக்கு நேரடியாக வந்து பார்த்துருக்கோம். அவங்க வீடு வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். இன்னொரு வாட்டி வரணும். அவங்க நேரடியாக எங்கே நீங்கள் வரீங்க? மலேசியாலேருந்து வரீங்க? மலேசியாலேருந்து. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். எதனால் சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு பிடிக்கும்? ரொம்ப சின்ன வயசுலேருந்து பிடிக்கும் பார்க்குறதுக்கு. ஓ மலேசியா தான் நேட்டிவ்? எஸ் நேட்டிவ் தான் மலேசியா. இப்போ இதுக்குன்னு வந்திருக்கீங்களா? ஆ இல்லை, டுவெல்த் வந்திருக்கேன். பட் இது பார்க்கறதுக்காக இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணி வந்திருக்கோம். சில ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணி. ஓ ஃபுல்லாக ஃபேமிலியாக வந்துருக்கீங்க? ஆமாம் ஃபேமிலியாக வந்திருக்கோம். ஓகே ஓகே. ரொம்ப பிடிக்கும், ஆக்டிங் பிடிக்கும். ஒரு வாழ்த்து சொல்லுவோம். ஹாப்பி பர்த்டே டு ரஜினிகாந்த். எதனால ரஜினி சார் பிடிக்கும்? ஒரு ஆக்டிங் பிடிக்கும், நல்ல மனிதர். ஓகே தேங்க்ஸ். அவர் நடிப்பு ரொம்ப பிடிக்கும், அதனால் இன்னைக்கு மலேசியாலேருந்து இங்கே வந்திருக்கிறோம். சுற்றி பார்க்குறதுல இன்னைக்கு அவர் பிறந்தனால இங்கே வந்து பார்த்து பார்த்தீங்களா? அவர் பார்க்கல, ஆனால் சாப்பாடு ஸ்வீட்ஸ் கொடுத்தாங்க. ஓகே, அது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். நாங்களும் சேம் தான், ரஜினிகாந்த் கேங் தான் நாங்களாம். அவரோட படம்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட பாட்டு, அவரோட அட்வைஸ் வெரி நைஸ். என்ன எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்? அவரோட படத்துலயா? பாஷா பாஷா முத்து படையப்பா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச டைலாக் ஏதாவது சொல்லுங்க. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆக்சுவலி அன்புல ரஜினிகாந்த். எனக்கு பாஷா ரொம்ப பிடிக்கும், திருப்பி திருப்பி பார்ப்பேன். அண்ணாச்சாலும் சூப்பர். இப்போ பத்திரிக்கா ஒரு பார்க்கலாம்னு வந்தீங்க? என்னது? அவர் இப்போ பிறந்தநாளுக்காக பார்க்கலான்னு வந்தீங்க? பார்க்கலான்னு வந்தோம். பார்க்க முடியாம வருத்தமா இருக்கு. அவர் வருத்தம் தான், பட் ஆனால் வீடு வரைக்கும் வந்து அவர் வீட்டு வரைக்கும் வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப ஹாப்பி, இல்லை ஹாப்பி மூமெண்ட். ஒரு பர்த்டே விஷ் சொல்லுங்க. ஓ பர்த்டே விஷ். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அவரோட குட் ஆக்டர். அவர் மூவி இது இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் மாதிரி ஒரு ஆக்டர் கிடைக்காது இந்த இந்தியால. ஐ மீன் சோ எல்லாரும் வந்து குட் விஷஸ். அவர் நல்லா இருக்கணும் அவர் ஃபேமிலியோட. அண்ட் அவர் மூவிலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படியப்பா அண்ட் இந்த முத்து பாட்ஷா அருணாச்சலம் எவ்ரி திங் வெரி நைஸ். நாங்க வந்து மலேசியாலேருந்து வந்திருக்கோம். நான் வந்து ஒரு வெறித்தனமான தலைவர் ஃபேனு. ரஜினினா சின்ன வயசுலேருந்து எனக்கு பிடிக்கும். அது காரணம் எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப தீவிரமாக ரஜினி படம்லாம் பார்ப்பாங்க. நாங்களும் வீட்டில் ரஜினி படம்லாம் உயிர் கொடுத்து பார்ப்போம். தியேட்டருக்கு போய் குறிப்பாக சொல்ல போனால் இந்த சந்திரமுகி படம் வந்துச்சுல, 100 நாள் மேலே ஓடின படம். அதை நாங்களே ஒரு 3 வாட்டி மேலே தியேட்டரில் போய் பார்த்து நல்லா சந்தோஷமாக கொண்டாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்த படம். அப்புறம் அவரோட படங்கள் எல்லாமே நல்லா இருக்கும், ரொம்ப தத்துவமாக இருக்கும். அது நல்ல ஒரு லெசன் இருக்கும், நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம் அந்த மாதிரிலாம் இருக்கும் நிறையா. அஃப்கோர்ஸ் சில படம் வந்து அவருக்கு சரியாக ஓடல அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் நம்ம ஒரு ஃபேனாக இருக்கும்போது நமக்கு வந்து எப்போதுமே வெற்றியே இருக்கும்னு இல்லை, தோல்வியும் இருக்கும். ஆனால் அதுலேருந்து மீண்டு வரதான் ஒரு மிக வெற்றி. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து அவரோட பிறந்த நாள். நாங்கள் இங்கே வந்திருக்கோம், நாங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடுந்தோம் அவரை பீட் பண்ணலாம் அப்படின்னா. பட் ஓகே பரவாயில்ல, நம்ம வீடு வரைக்கும் வந்து பார்த்துட்டு ஒரு திருப்தியாக இருக்குது அப்பயும். அண்ட் இன்னைக்கு அவருக்கு பிறந்தனால நான் அவருக்கு வாழ்த்து சொல்ல விரும்புகிறேன். ஹாப்பி பர்த்டே தலைவா. இன்னும் மீண்டும் மீண்டும் வெற்றியோடு இருக்கணும், இன்னும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக, இன்னும் மேலும் நிறைய படங்கள் செய்யணும். எங்களுக்கு அதுதான் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எனக்கு பிடிச்ச ஒரு டைலாக் இருக்குது, அதாவது முத்து படத்தில் சொல்லுவாங்க, கிடைக்கிறது கிடைக்காம இருக்கிறது, கிடைக்காம இருக்கிறது என்றைக்குமே கிடைக்காது.